ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் ஆஃப் ரெசிபீஸ் .com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற சூப்பர் ஈஸியான, ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சால்னா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் சால்னா, எம்டி சால்னா இந்த ரெசிபீஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சால்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, சோம்பு, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வரக்கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 6-7 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி 2 ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம்லாம் ஓரளவுக்கு பிங்க் கலரில் டேர்ன் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3-4 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு கிரேட்டட் கோகனட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். கசகசா ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சால்னா கொஞ்சம் திக்கனாகி கிடைக்கும், அதனால தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட சால்னா மசாலா பேஸ். இப்போது சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3-4 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலில் சூடு பண்ணிவிடுங்க. சால்னாவுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2-3 கிராம்பு ஏலக்காய் வந்து உங்கள்கிட்ட பொடியாக இருந்தது அப்படின்னா ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். காஷ்மீரி சில்லி வந்து அதிகமாக வந்து காரம் இருக்காது, கலர் தரும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் காரமாக இருக்கக்கூடிய சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா குவான்டிட்டியை கம்மியாக்கி ஆட் பண்ணிக்கோங்க. என்ற நம்ம ஏற்கனவே சால்னா மசாலாவில் 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். இப்போ சால்னா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாம் நல்லா இன்கார்ப்ரேட் ஆகி வரும்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நொர பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும். நம்ம மசாலா வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றுனதுனால நல்லா நொரைச்சிக்கிட்டு வருது. இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இதை மூடி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். மூடி வச்சு குக் பண்ணாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை கீழே வந்து நல்லா டெபாசிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் இந்த கொத்தமல்லியில் இருக்கிற ஃப்ளேவரும் நம்மளுக்கு சால்னாவில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா கூட புதினாவை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வர ஆரம்பிக்கும் போது வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணலாம்.
அப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். சைட்ஸில் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஒரு வாட்டி சால்னாவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சால்னா. இந்த ஸ்டேஜில் வாசனை பார்த்திங்கன்னா செமையாக கம கமன்னு இருக்கும். இப்போது நம்ம ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டிதான். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை தோசையோடு சர்வ் பண்ணேன். பட் இது சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். இட்லிக்கு கூட சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.